முன்னாள் ரவுடி எப்படி காங்கிரஸ் தலைவராக இருக்க முடியும்? இதுதான் கேள்வி. இல்லை, உறுப்பினராக சேரணும் அப்படின்னா ஏதாவது குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி ஏதாவது லிஸ்ட் வச்சிருக்காங்களா? குண்டாஸ்ல உள்ள போனவர் இவர் இந்த 307 என்னோட செக்ஷன்லாம் சொல்லியிருக்காரு. நிறைய செக்ஷன் போட்டிருந்தார். ஆமாம், இதெல்லாம் எங்கடா இருக்குன்னு பார்த்தா அஃபிடவிட்ல இருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து காந்திய வழியும் சொல்ல முடியுமா எனக்கு பதில் சொல்லுங்க. இல்லை, சிறைக்கு சென்றவங்க எல்லாம் காந்தினா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை, அதை தான் நான் கேட்குறேன். காந்திய வழியில் எதை இவர் காந்திய வழின்னு சொல்கிறாரு? சிறைக்கு போனது மட்டும்தான் ரெண்டு பேருக்கும் இருக்க ஒரே ஒத்துமை. நீங்கள் என்ன பண்ணுங்க, அண்ணாமலை அவர்கள் மேலே கேஸை போடுங்க, ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா அவர் வந்து 6 வருஷத்துக்கு, அதாவது தண்டனை முடிந்து 6 வருஷத்துக்கு எலெக்ஷனில் நிற்க முடியாது. அருமையான சான்ஸுப்பா. சேனல் ஃபைவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன் சார். தொடர்ந்து வந்து ஒரு முக்கோண கலவரங்கள் தான் போய்கிட்டு இருக்கு. அண்ணாமலை வெர்சஸ் ஆர்எஸ் பாரதி வெர்சஸ் செல்வபிரந்தகை. ஒருத்தர் மேலே வந்து ஒவ்வொரு கட்சிக்காரங்க வந்து தொடர்ந்து ஒரு வாரத்தில் பிரச்சனை ஆகிட்டே தான் இருக்கு. இல்லை, வழக்கமாக நம்ம தமிழ் சினிமாவில் முக்கோண காதல் கதை கேள்விப்பட்டிருக்கேன். புதுசாக முக்கோண மோதல் அப்படின் போது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. இல்லை, இது எப்படின்னா, ஒரு தலைவர் அவரை வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல் கட்சியில் வந்து அடிக்கிறாங்க. அண்ணாமலை வெர்சஸ் டிஎம்கே, அண்ணாமலை வெர்சஸ் காங்கிரஸ், இந்த மாதிரி தான் டெய்லி போய்கிட்டு இருக்கு. இல்லை, அடிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அடிக்கிறாங்களா இல்லை வந்து அடிக்க ட்ரை பண்ணுறாங்களா அடி வாங்குறாங்களா இப்படிலாம் நிறைய கேள்வி வரும்ல. சரி, உடனே அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் எடுத்துப்போம். அவர் வந்து இந்த கள்ளச்சாராயம், ஐயோ அப்படி சொல்லக்கூடாது, அது என்னது, விசச்சாராயம், மாட்டவர், அந்த கள்ளக்குறிச்சி விவகாரம், இதில் வந்து தொடர்பு படுத்தி பேசினார் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து நாங்கள் வழக்கு தொடர்வோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காருங்க. இப்போது அந்த விவகாரம் ஆர் விஷயம் சம்பவம் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் தானே, இன்னும் இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆகலைல்ல. சரி, இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை விஷயத்தில் திமுகவில் இருக்க ஒரு மூத்த இளம் வழக்கறிஞர் ஒன்று சொல்லியிருந்தார். அதாவது இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்ருக்கும் போதே வந்து நீங்கள் இதுக்கான காரணங்களை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாருங்க. அப்போது அதே லாஜிக்கு இங்கே பொருந்தாதா? சரி, அவரும் ஒரு மூத்த இளம் வழக்கறிஞர், இவர் மூத்த வழக்கறிஞர், கரெக்டாக அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள். அப்போது என்ன அவர் புதுசாக ஏதாவது கருத்து சொல்கிறாரோ மூத்தவருக்கு? சரி, ரைட்டு, இப்போதான் இதுக்கு தான் சொல்கிறது, இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அவங்க புதிய கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்போ இன்வெஸ்டிகேஷன் முடியலை அப்படின்னும் போது ஒருத்தர் மேலே குறை சொல்வது தவறு இல்லையா? அது அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து முக்கோணம்னு சொன்னீங்க, நான் இப்போ சதுரமாக்கிட்டேன்னா, ஆமாம், இன்னொரு ஆங்கிலையும் கொண்டாந்துட்டேன். இது வந்து வாய்க்கு வந்தபடி சொல்லலாங்க குற்றச்சாட்டுகள், ஆனால் ஆதாரங்கள் இல்லாமல் பேசுவது அப்படின்றது தான் வந்து இப்போ ஒரு ட்ரெண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எதையோ ஒன்று சொல்ல வேண்டியது, நீ என் மேலே குறை சொல்கிறியா, நான் உன் மேலே குறை சொல்கிறேன் பாரு அப்படின்னு, அதுக்கப்புறம் வழக்கு போட்டால் சந்திப்போம் அப்படின்னு வேண்டியது. அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் மீது இந்த கொரோனா பீரியடில் ஒரு வழக்கு போட்டாங்க, ஞாபகம் இருக்கா, அந்த பிச்சை அப்படின்னு சொன்னதுக்கு. அப்புறம் ஐயையோ, நான் வேறு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு வந்துட்டேன், அதனால் குவாரண்டைனில் இருக்கணும், என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு யாருக்கா தெரியுமா? தெரியல. ஆனால் அண்ணாமலை அவர்கள் வர்றதா இல்லை, ஏன்னா வழக்கமாக இவங்க தான் அவங்க மேலே கேஸ் போடுவாங்க. திமுகலேருந்து கிட்டத்தட்ட 1000 கோடி தாண்டிச்சின்னு நினைக்கிறேன், ஆளாளுக்கு 100 கோடி, அப்புறம் 1 கோடிலாம் கூட போட்டாங்க. ஆனால் போடுறது பெருசாக ஒரு 50, அதாவது நஷ்டீடாக. ஆமாம், டிஆர் பால் அவர்கள் மட்டும்தான் அந்த சைதாப்பேட்டை கோர்ட்டில் அப்படின்றது பார்த்தோம். அடுத்த ஸ்டெப்பு, அப்போ கூட அவர் ஒன்று சொல்லியிருந்தார், இந்த வழக்கை சந்திக்க வேண்டும், நீங்கள் தடை வாங்கக்கூடாது அப்படின்னாரு. அகெயின், இதுவும் அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு எதிராக சொன்ன கருத்துன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு எதிரான விசாரணை கோர்ட்டு, இது அதுக்கு தானே அவர் கேட்டிருந்தார், குவாரண்டைன்லாம் சொன்னார்ல. ஆனால் டிஆர் பாலு வந்து பாஜகவுக்கு மட்டும் இதை சொன்னார். ரைட்டு, வரட்டும், கோர்ட்டில் அப்போ பார்க்கலாம். அண்ணாமலை வேற சொல்லியிருக்காரு, நான் இதை விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதான், விடுறதா இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இந்த அவதூறு வழக்குக்கு ஒரு கூடி நஷ்டீடும் கேட்டிருக்காரு. இது வந்து சாத்தியமா சார், கிடைக்குமா? மாநில நஷ்டீடு வழக்கு போட்டு யாராவது ஜெயிச்சிருக்காங்களா? ஏங்க, சமீபத்தில் சாக்கெட் கோகலே அப்படின்னு நினைக்கிறேன், 50 லட்சம் ரூபா கொடுக்க சொல்லியிருக்காங்க. மத்திய மந்திரியோடைய மனைவி, அவங்க பேரில் ஏதோ சுவிஸில் பங்களா வாங்கினாங்க, 300 கோடி அவங்களுக்கு எது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பேசியிருந்தார் போல இருக்கு. அதுக்கு வந்து 50 லட்சம் ரூபா நஷ்டஈடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேதா பட்கர், அந்த நர்மதா பச்சா வந்தோலன்னு சொல்லிட்டு அங்கே அந்த நதிநீர் திட்டங்கள் அதெல்லாம் வரவிடாமல் ரொம்ப வருஷம் தடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராகவும் தீர்ப்பு வந்திருக்கு. சிறை தண்டனை வேற வந்திருக்கு. இப்போ வந்து லெப்டினன்ட் கவர்னராக இருக்காரு டெல்லியில், அவர் தொடர்ந்த வழக்கில்
ஏங்க நீங்க வேற நம்ம ராகுல் காந்தி அவர்களை வந்து பதவி விட்டே தூங்கலையா, மறந்து போயிடுச்சா? அதுவும் வந்து இந்த மாதிரி இழிவா பேசினார் அப்படின்றது தானே. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த புதிய சட்டங்கள்லாம் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன ஜூலை 1st. இதில் வந்து டைம் பவுண்டு ரொம்பலாம் டிலே பண்ண முடியாது. அண்டு இஃப் மை மெமரி சர்வ்ஸ் மை ரைட்டு 2 வாய்தா தான் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலெல்லாம் வந்து அட்ஜன் பண்ண கேட்க முடியாது. நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நிரஞ்சன், வெயிட் அண்ட் சி. எஸ் சார், பார்ப்போம். இதில் என்னென்னா சார், இந்த அவதூறு வழக்குங்கிறது வந்து இப்போது சாட்டை துரைமுருகன் அவர் மீதும் போட்டிருக்காங்க. இதனால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு கருணாநிதியை பற்றி தப்பாக பேசியிருக்காரு அப்படிங்கறக்காக டிஎம்கே வந்து இப்போ ஒரு காலையில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. கருணாநிதினு சொல்லாதீங்க, அப்புறம் உங்களையும் இல்லை. ஆக்சுவலாக அந்த வீடு தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க பண்ணலாம், நீங்கள் பண்ணக்கூடாது. கலைஞர் அப்படி தான் சொல்லணும். கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஏன் நீங்க பின்னாடி அடுத்த வார்த்தைக்கு? அதுதான் சார் அவருடைய பேரு. நோ, கலைஞர்னு மட்டும் தான் சொல்லணும். அது அவருடைய பட்டம் தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இங்க அப்படி தாங்க சொல்லணும். அது திமுகவின் இருக்கு. நியூட்ரலாக நம்ம பார்க்கும்போது கருணாநிதி தான் நம்ம சொல்லுவோம். ஏங்க, அங்கே ஒருத்தர் வந்து விழாவில் தலைவர் பேரையுடையவன் அப்படின்னே சொன்னார். பேரை கூட சொல்கிறதுக்கு நைட்டா இந்த விஜயவாடா போனோன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியல எனக்கு. சரி, ரைட்டு, கேளுங்க சார். அண்ணாமலை வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு சாட்டை துரைமுருகன் வந்து கைதானதுக்கு. அதாவது திமுகவினரை பற்றி தப்பாக பேசுனா ஒரு மணி நேரத்தில் ஆக்ஷன் எடுக்கிறாங்க, மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுனா ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்கன்னு கேட்குறேன். தம்பி, ஏதோ ஒரு நேரத்திலேயாவது விரைந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்களேன்னு சந்தோஷப்படுவீங்களா? அவங்க சார்புக்கு மட்டும்தானே சார் பண்ணுறாங்க. ஓ, நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும்போது வச்சுக்கோங்களேன், 5 சப்ஜெக்ட், அதில் 4 சப்ஜெக்டில் ஃபெயிலு, 1 சப்ஜெக்டில் பாஸ் ஆகிட்டீங்க. அப்போ உங்கள் அப்பா என்ன பண்ணுவார்? அட்லீஸ்ட் இதுலையாவது பாஸ் ஆனான புள்ள அப்படின்னு சந்தோஷப்படுவார்ல. அதனால் லுக் அட் த பாசிட்டிவ். அடுத்தது, அரசை எதிர்த்து பேசியதற்காகன்ற மாதிரி எங்கேயோ ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். இதில் வந்து அவங்க கட்சி தலைவரை பேசினது ஒரு பக்கம், அரசை எதிர்த்து அப்படின்ற மாதிரிங்கும் போது எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. ஏன்னா இப்போ இந்த புதிய சட்டத்தில் வந்து நாட்டை எதிர்த்து அந்த செடிஷன் அப்படின்றது போயிடுது, அதை வந்து செசஷன் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ அரசாங்கத்தை எதிர்த்து பேசினது குற்றமா அப்படின்னு தெரியல. அந்த புதிய சட்டத்தில் ரொம்ப ஆராயணும் அப்படின்னு நினைக்கிறேன். பழைய சட்டத்தில் தான் அரசாங்கத்தை எதிர்த்து பேசுவது அப்படின்னு இருந்தது. மேபி இவங்க வந்து கலைஞர் அப்படின்னு சேர்த்ததுனால இன்னொரு செக்ஷன் போட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்டு, ஏற்கனவே கூட வந்து இது சம்பந்தமாக கோர்ட்டில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி யூடியூப்பில் பேசுகிறவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் எத்தனை பேரை பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் இது யூடியூப்பில் பேசலைன்னு நினைக்கிறேன், பிரச்சாரம் பேசினார் அப்படின்னு. இதே பாராளுமன்ற தேர்தல் போது ராதிகா சரத்குமார் அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? என்ன ஆச்சு அந்த கம்ப்ளைண்ட்டு? யாரையாச்சும் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? இது மறுபடியும் அவங்க குஷ்பு கிட்ட சொல்லி, அதை நாட்டாமையோட நடித்தவங்க தானே குஷ்பு, அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க கிட்ட சொல்லி அவங்க வந்து விமன்ஸ் கமிஷன் போயிட்டு அங்கேருந்து நோட்டீஸ் அமைச்சாதான் ஏதாவது பண்ணுவாங்க போல இருக்குது. இதுதான் தம்பி, என்ன நீங்கள் எங்கள் ஆட்சியில் வந்து நீங்கள் எங்கள் ஆளுங்களே அரெஸ்ட் பண்ணணும்னா அதெல்லாம் நியாயமா? இது ரொம்ப ஓவராக பேசுறீங்க. வாய்ப்பு இல்லைங்க. என்ன பேசுறீங்க நீங்க? இதெல்லாம் ஜனநாயக நாடுங்க, எங்கள் ஆளுங்களே அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இருக்கோம். அது வந்து சட்டம் தன் கடமையை செய்யும். நீங்கள் வெயிட் அண்ட் சி, ஏன் அவசரப்படுறீங்க? சட்டம் சொன்னால் அதுலேருந்து ஒரு கேள்வி என்னென்னா, காவல் ஆணையர், புதிய காவல் ஆணையர் அருண் அவர்கள் வந்து காலையில் வந்து இனிமேல் நடவடிக்கை வந்து சீரியஸாக இருக்க போகுது, ரவுடிலிக்கான நடவடிக்கை வந்து இனிமேல் 2 நேரம் வந்து ரோந்து போக போகிறாங்க காவல்துறையினர், அதில் யாராச்சும் கொஞ்சம் சொதப்பினாலும் அவங்கள வந்து பணியிடை நீக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பணியிடை நீக்கம் சாத்தியமா? இல்லைங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ரவுடி லிஸ்டெல்லாம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று சொல்லியிருக்காரு, அதாவது ரவுடிகளுக்கு அவங்களுக்கு என்ன பாஷை புரியுமோ அந்த பாஷையிலே பேசுவேன் அப்படி. அப்படித்தான் பேச, என்ன என்ன பாஷைங்கள அடிதடி அந்த மாதிரி வச்சுக்கலாம், அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அவங்களுக்கு புரிகிற பாட்சியில் நாங்கள் பேசுகிறோம், அவ்வளோதான். நடவடிக்கை எடுக்கணும், அவ்வளோதான், முடிச்சு போச்சுங்க. சினிமாவில் வந்து போலீஸ் இந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுத்தால் கைத்தட்டி ரசிக்கிறோம்ல, ரவுடிகளை வந்து அவங்க பாஷையிலேயே பேசி புரிய வைக்கும்போது நம்ம விசில் அடிக்கிறோம் இல்லையா? நேரில் அது நடந்தால் நாம் ஏன் குறை சொல்லணும்? அதனால் அதை வந்து நான் தப்பு இல்லை, அது மறைமுகமாக நடந்துட்டு தானே சார் இருக்குது. யாராச்சும் இப்போ நம்ம லோக்கலில் ஒரு தப்பு பண்ணால் கூப்பிட்டு கையை உடச்சி விட்றாங்க, கேட்டால் விசாரணையும் போது விழுந்துட்டாருன்னு அதுவும் வந்துட்டு தான். இதுக்கு வந்து நீங்கள் நம்ம உலக நாயகன் மகாநதி பார்க்கணும்னு நினைக்கிறேன், வழுக்கி விழுந்துட்டு வழுக்கி விழுந்துட்டேன் ரைட்டா? ஆமாம். அதுக்கப்புறம் ஓடி போகும்போது செவரேறி குதிக்கும் போது கீழே விழுந்து கால் உடைகிறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரி, ரைட்டு. ஆனால் இவ்வளவு இருந்தும் அந்த கொஞ்சம் என்ன சொல்கிறது, சட்டம் ஒழுங்கு அப்படின்றது கேள்விக்குள்ளாகிறது இல்லையா? அதனால் இந்த மாதிரியான ஒரு கடுமையான ஆக்ஷன், முதல்ல வந்து வார்த்தைகள், இது வந்து ஒரு வார்னிங் அப்படின்னு வச்சுக்கலாமே,
அதுக்கப்புறமா கடுமையான நடவடிக்கைகள் இருக்கணும். இதை வந்து நான் வரவேற்கிறேன். நான் தப்புலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த ரவுடிகள், அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, ஹிஸ்டரி ஷீட்டர்னு அவங்களுக்கு வேறு ஏதோ ஞாபகம் வந்திருக்கும், அது அப்புறம் பேசலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் இதெல்லாம் வந்து லோக்கலில் இருக்க போலீஸ்க்கு தெரியுங்க. ஆனால் சிக்கல் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் பொலிட்டிக்கல் ப்ரெஷர். ஓகே, ஏன்னா யாரை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உடனே அங்கேருந்து ஃபோன் வரும், என்னப்பா நம்மளே அப்படின் வாங்க. ஸோ இதை முதல்ல தவிர்த்தாலே வந்து எல்லாமே ஒழுங்காக நடக்கும். அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காங்க சுதந்திரமாக இல்லாமல் அப்படி சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்ல முடியாது. ப்ரெஷர் கொடுத்தாலும் அதை மீறியா நீ என்னையா சொல்கிறது, என்ன நீ ஒன்று 3 வருஷம் இருப்பேன், 4 வருஷம் இருப்பேன், நான் பர்மனண்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிற போலீஸ்காரங்களும் இருக்காங்க. ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டுருக்கோம், அது வேறு விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலே அடுத்தது இந்த என்ன சொல்கிறது, போலீஸ் ஷுட் பி கிவன் ஃப்ரீ ஹேண்டு, அதான் சொல்லியிருக்காங்க. 2 வேளை ரோந்து போகணும் அப்படின்னு, இதுவே வந்து பாதி குற்றங்களை தடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நான். அடுத்தது அப்படி சொதப்பினா சுணங்கினா வந்து நடவடிக்கை எடுக்க முடியும்னா தாராளமாக எடுக்கலாம். அதுவும் போலீஸ் வந்து டிசிப்ளின்டு ஃபோர்ஸ். அதனால் நீங்கள் ரோந்து போகலை அப்படின்னாலோ இல்லை ஒரு இடத்துல சுணக்கமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலோ இமிடியேட்டாக வந்து டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கலாம். அதிலெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்களும் வந்து ரைட்டு நிஜமாகவே வந்து இந்த சட்டம் ஒழுங்கு இதில் வந்து கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னு எல்லாரும் ஒரு உத்வேகத்தோடு வருவாங்க. ஸோ இட்ஸ் எ வெல்கம் ஸ்டெப். ஆனால் ஃபுல்லாக எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சொல்லோட இல்லாமல். ஆமாம், அதுதானே நாம் எதிர்பார்க்கறது. வெறும் சொல்லிகிட்டே இருந்தால் போதுமா? ஓகே சார். இப்போ ரவுடிகள் அப்படிங்கும் போது வந்து இவர் வந்து செல்வப்பிரந்தகை, இவர் ரவுடின்னு சொல்லியிருந்தார். ரவுடி லிஸ்ட் இருக்குது பாஜகவில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் வந்து நீங்கள் தான் முன்னாள் ரவுடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்னாள் ரவுடி எப்படி காங்கிரஸ் தலைவராக இருக்க முடியும்? இதுன்னு கேள்வி என்ன, காங்கிரஸ் தலைவராக இல்லை காங்கிரஸில் ஒரு தமிழகத்தில் இல்லை உறுப்பினராக சேரணும் அப்படின்னா ஏதாவது குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி ஏதாவது லிஸ்ட் வச்சுருக்காங்களா, இவ்வளோ படிச்சிருக்கணும், இல்லை அவங்க மீது குற்ற வழக்குகள் இருக்கக்கூடாது அப்படின்லாம் ஏதாவது இருக்கா? அப்படி எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்லிக்கிறாரு, காந்திய வழியில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட், நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அத்த? அண்ணாமலை அவர்கள் ஒத்துக்கலை. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி குண்டாஸில் உள்ளே போனவர் அவர் இந்த 307 என்னோட செக்ஷன்லாம் சொல்லியிருக்காரு. நிறைய செக்ஷன் போட்டிருந்தார். ஆமாம், இதெல்லாம் எங்கடா இருக்குன்னு பார்த்தா அஃபிடவிட்டில் இருக்குது. ஒருவேளை அஃபிடவிட்டில் யாராவது தப்பாக கொடுத்துருப்பாங்களோ அப்படிலாம் இருக்காது, இவர் தானே கழுத்து போட்டுக்கிறாரு. காந்திய வழியில் அப்படின் போது நான் ரொம்ப நேரம் யோசித்தேன், என்ன குண்டாஸில் உள்ளே போயிருக்காருன்றார். காந்தி வந்து அகிம்சைன்னு சொன்னவர், கரெக்டாக இவரை குண்டாஸில் போட்டிருக்காங்க. அப்போ எப்படி காந்திய வழியில் அப்படின் போது ஒரு ஒத்துமை எனக்கு தெரிஞ்சுது தம்பி. அதான் சொல்கிறேனே, இப்போ அந்த ஒரு சப்ஜெக்டில் பாஸ் ஆன மாதிரி, காந்தியும் சிறை சென்றவர், அண்ணனும் சிறை சென்றவர், அதனால் காந்தி வழின்னு சொல்கிறாரோ, இது வந்து காந்தியையே அவமதியாரை செய்கிற மாதிரி இல்லையா நிரஞ்சன்? இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து காந்திய வழின்னு சொல்ல முடியுமா, எனக்கு பதில் சொல்லுங்க. இல்லை சிறைக்கு சென்றவங்களா காந்தினா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை, அதை தான் நான் கேட்குறேன். காந்திய வழியில் எதை இவர் காந்திய வழின்னு சொல்கிறாரு? சிறைக்கு போனது மட்டும்தான் ரெண்டு பேருக்கும் இருக்க ஒரே ஒத்துமை. மற்றபடி அகிம்சை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவர் ஃபாலோ பண்ணதான் எனக்கு தெரியலங்க. அடுத்தது காந்தியடிகள் வந்து இந்த மாதிரி இவ்வளோ சுலபமாக அந்த ஆத்திரப்படுவது கோவப்படுவது அந்த மாதிரிலாம் அவர் செய்ய மாட்டார். அப்போ எதை வச்சு இவர் காந்திய வழிகள்னு சொன்னார்ன்னு எனக்கு புரியல. என்ன பண்ணுறது, காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு வந்து காந்தி அப்படின்னா மகாத்மா காந்தின்றதெல்லாம் மறந்து போயிடுச்சு. இவங்க என்ன சொல்லுவாங்க, நேரு காந்தி ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி இதுதான் அவங்க கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் மகாத்மா காந்தியை வந்து இப்படி பேசிட்டாங்களேன்னு நாமெல்லாம் சரி, உலக நாயகனே பொங்கலை, அப்புறம் நாம் என்னத்துக்கு பொங்கிறது. ஆனால் ஒரு விஷயம், அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு இவர் வந்து அப்படியா இப்படியா இல்லை நான் கேஸ் போடுவேன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னாரு. இப்போ அவர் பாட்டுக்கு லிஸ்ட் எடுத்து விட்டுக்கிறாரு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு செல்வ பெருந்தகை அவர்கள்? இதெல்லாம் அவர் பேரில் இருக்க கேஸு தானே, எனக்கு பதில் சொல்லுங்க. இத்தனை வருஷமா இருக்குது இல்லை. அவர் அண்ணாமலை கேட்குறாரு, ஏங்க நீங்க ரிசர்வ் பேங்க்ல என்னவா வேலை பார்த்தீங்க, கவர்னரா இருந்தாரோ? இல்லை இல்லை இல்லை, கடைநிலை ஊழியர்னு ஏதோ சொன்னார். ஆ கரெக்டு. கூடவே அண்ணாமலை சொல்கிறாரு, உங்களுக்கு லண்டனில் வந்து இவங்க பேரில் எவ்வளோ சொத்துக்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நான் எடுக்கிறேன், கோர்ட்டுக்கு வாங்க அப்படின்னு இருக்காரு. அப்போ கோர்ட்டுக்கு போக வேண்டியது தானே, எதுக்கு வந்து குடும்ப அவிச்சுருக்கிறீங்க? தமாஷா இருக்குதுங்க. காந்திய வழியில் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சத்தியாகிரகம் நேர்மை அந்த மாதிரி வழியில் அகிம்சா வழியில் கோர்ட்டில் போயிட்டு கேஸ் கொடுத்துருக்கணும். இவர் என்ன வந்து ரவுடின்னு சொல்லிட்டாரு, அவமரியாதையை செய்து விட்டார், 600 கோடி. ராகுல் காந்தி அவர்கள் மேலே குஜராத்தில் ஒருத்தர் கேஸ் போட்டு எம்பி பதவியிலேருந்தே நீக்கினாங்கல்ல, அப்போ அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க. இதுதான் நல்ல சான்ஸ் நிரஞ்சன்,
நீங்கள் என்ன பண்ணுங்கள், அண்ணாமலை அவர்கள் மேலே கேஸை போடுங்க, ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா அவர் வந்து 6 வருஷத்துக்கு, அதாவது தண்டனை முடிந்து 6 வருஷத்துக்கு எலெக்ஷனில் நிற்க முடியாது. அருமையான சான்ஸுப்பா. இதை வந்து செல்வப்பெருந்தை அவள் பர்சியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த விஷயங்கள் நடக்குதா என்ன? ட்ரை பண்ணி பார்க்கட்டேங்க. யார் சொன்னது நிஜம் அப்படின்னு கோர்ட்டில் இந்த வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஏற்கனவே தண்டவாளத்தில் பொட்டி பொட்டியாக ஏற்றி நிற்கிறாரு அண்ணாமலை அவர்கள். இந்த அஃபிடவிட்டு பார்த்தீங்கன்னா உரெல்லாம் சுற்றி நிற்குது, இவர் சைன் பண்ண அஃபிடவிட்டு என்னென்ன கேஸ் எல்லாம் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இதெல்லாமும் வந்து ஃபேக்ட் தானுங்க, அவர் மேலே இருக்கிற கேஸ் எல்லாம். அப்போ இதெல்லாம் வச்சுக்கின்னு குண்டர் சட்டத்தில் ஒருத்தர் போயிட்டு வந்தால் என்ன சொல்லுவீங்க? குண்டர் சட்டம் யார் மேலே போடுவாங்க? நிறைய கேஸ் இருக்கு அவங்க மேலே, சரியா? அப்போ அதில் தான் இவர் உள்ளே போனார், ரைட்டா? எப்படி வெளில வந்தார், ஒரு தண்டனை முடிஞ்சு வந்தாரா இல்லை வந்து அதை கோர்ட்டில் ரத்து பண்ணிட்டு வந்தாரா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியல. அது அண்ணாமலை அவர்களும் சொல்லலை, செல்வப்பிரதி அவர்களுக்கு சொல்லலாம்ல. இப்போ கிஷோர் கே சுவாமி அவருக்கு எதிராக குண்டர் போட்டாங்க, அப்புறம் அவர் கோர்ட்டில் போயிட்டு அது செல்லாதுன்னு ரத்து செஞ்சு வெளில வந்தாருங்க. அப்போ அதே மாதிரி இவர் சொல்லலாம்ல, ஆமாம் என்ன குண்டர் சட்டத்தில் போட்டாங்க, நான் ரத்து செஞ்சு பார், கோர்ட்டில் ஜெயிச்சு வந்த பார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இன்னும் அவருக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம நிறைய ஐடியா கொடுக்க வேண்டியது. இது மாதிரி கலந்து பேசும்போது தான், அலசி ஆராயும் போது தான் அப்படியே நிறைய ஐடியா அப்படியே முதந்துக்குன்னே வருது அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணலாம். ஆனால் மற்ற செக்ஷன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ரொம்ப வருஷமாக இருக்குது அந்த கேஸ். அட்லீஸ்ட் இவங்களாவது இப்போ செல்வப்பெருந்தகை அவர்கள் சைடில் இல்லை காங்கிரஸ் சைடில் போயிட்டு, இந்த பாருங்க இவ்வளோ வருஷமாக கேஸை பெண்டிங்கில் வச்சு நிற்கிறீங்க, அதனால தான் வந்து எல்லாருமே வந்து இவரை குறை சொல்கிறாங்க, அதனால் அந்த கேஸை சீக்கிரம் முடிங்க, ட்ரை பண்ணலாம்ல. இப்போ நம்ம கூட்டணி ஆட்சி தானே இருக்குது, டக்கு புக்குன்னு கேஸை முடிங்க அப்படின்னு இது கூட நல்ல ஐடியா வருது இல்லை. கோர்ட்டில் அவர் மேலே கேஸ் போடுறது ஒரு பக்கம், அப்படியே அண்ணாமலையை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம், எலெக்ஷனில் போட்டியிடாமல் நாமளும் வந்து இந்த கேஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு முடிச்சிட்டா இந்த களங்கமெல்லாம் போயிடும்ல. இதையே யாரும் ட்ரை பண்ணலன்னு எனக்கு தெரியல. நிரஞ்சன், சுமார் 2 வருடங்களுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலைக்கு வந்து அரசியல் பற்றி என்ன தெரியும், ஒரு சின்ன பையன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். இவர் அண்ணாமலை அவர்களும் அதை குறிப்பிட்டிருந்தார், நான் சின்ன பையனா சின்ன பையன் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தம் சின்ன பையன் அப்படிங்கும்போது? அரசியலில் சின்ன பையன் அப்படின்னு வச்சுக்கலாமா? இந்த பாரதியார் விஷயத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அவரை வந்து பாரதி சின்ன பயல் அப்படின்னு ஏதோ எழுத சொன்னாங்களாம். அவர் வந்து பார் அதி சின்ன பயல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவரை இது பண்ணார் அப்படின்னு ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. அரசியலில் சின்னவங்க பெரியவங்க அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க, செல்வாக்கு அவ்வளோதான். அவர் ஏன் வந்து சின்னவன் சின்னவன் சின்ன பையன் சொல்கிறாருன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருக்குது. வயசு வச்சு சொல்கிறாங்களா என்ன? இல்லை, கட்சியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சின்னவர் சின்னவர்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இவர் ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தாருங்க, அண்ணன் இது வந்தவங்கெல்லாம் வந்து மந்திரி ஆயிடுறாங்க அது ஆயிடுறாங்க அப்படின்னாரு. அண்ணனுக்கு ஒன்றுமே பதவி இல்லை, நான் வந்து அதுக்காக இவங்களெல்லாம் குத்தி காமிக்கிறார் அப்படின்னு சொல்லலை. அது உள்ளுக்குள்ள ஒரு வேதனை இருக்கும் இல்லையா? அந்த வேதனை இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது நமக்கு அது சரியாக புரியாதுல்ல. அந்த வேதனையில் என்னப்பா பண்ணுறது, கோபத்துலேயும் வேதனையிலையும் வார்த்தையை கொட்டி போடுவோம், என்ன வருதுன்னு தெரியாது. ஸோ அப்படி ஏதாவது ஒரு சேம் சைட் கோல் மாதிரியே போட்டுக்கிறாரோ அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. சமீபத்தில் வேற உதயநிதி சொல்லியிருப்பாரு சின்ன பையன் அப்படிதான் எடுத்துக்கணும். அவர் சொல்லியிருக்க மாட்டார், வேதனையில் அவர் அறியாமல வந்து ஊந்திச்சு அப்படின்னு சொல்கிற. இப்போ சமீபத்தில் கூட சொன்னார்ல, என்ன சொன்னார், நான் எல்லாம் பட்டம் வாங்குது, பிஏ பட்டம், நான் கூட பிஏ அப்படின்னாரு. எப்படி பாக்குறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு புரிஞ்சது, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு, ஆனா அண்ணனுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு தெரியல. அப்புறம் அதுக்கு ஒரு முட்டு கொடுத்தாரு, இல்ல எல்லாரும் பட்டம் வாங்கலாம், சரி எல்லாரும் வாங்கலாம் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அதை எப்படி அதை விட்டுட்டு நீங்க வந்து நான் எல்லாம் பட்டம் வாங்கலாம் சொல்லக்கூடாதுல்ல சார் பொது வெளியில. அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து இப்போ சொல்லுவாங்க, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த வரைக்கும் 67க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜமீன்தாருங்க பண்ணையாருங்க இவங்க தான் எம்எல்ஏ ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விடுத்து எல்லாரும் வந்து பதவிக்கு வரலாம் அப்படின்றது தான் திராவிட இயக்கம்னு சொல்லுவாங்க. அப்போது அங்கே அண்ணன் சொன்னார்ல, எல்லாரும் வந்து பட்டம் வாங்கலான்றதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு. அப்போ எல்லாரும் எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்றத அண்ணனோட பாணியில் சொன்னால் சும்மா இருப்பாங்களா? சொல்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். நான் அதான் சொன்னல, வேதனை பாவம் அவருக்கு, அதான் வந்து என்ன பேசுறோம் தெரியாம ஏதோ பேசினுக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வேதனையை தீர்த்து வைப்பாங்களா நாம வேண்டிக்கலாம், ஆனா அண்ணனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதா தெரியல, அவருக்காக நாம வேண்டிக்கலாம் நிரஞ்சன்.
ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நிரஞ்சன். இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.